பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தான் அரசு நீடித்த உறுதியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன பாகிஸ்தானில் இம்ரான்கான் அரசு கவிழ்ந்து புதிய பிரதமராக ஷாபா ஷெரீப் பொறுப்பேற்றுள்ள நிலையில் இரு நாடுகளும் பயங்கரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உள்ளனர் இந்தியா அமெரிக்கா வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையான இரண்டு பிளஸ் இரண்டு பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் நேற்று நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பாகிஸ்தானின் எந்த ஒரு பகுதியையும் பயங்கரவாதிகள் பயன்படுத்தாமல் இருப்பதை அந்நாடு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதே நேரத்தில் புதிதாக அமைந்துள்ள பாகிஸ்தான் அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதும் அவசியம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ஐ பாதுகாப்பு கவுன்சிலால் தடை விதிக்கப்பட்ட அமைப்புகளான அல் கொய்தா ஐ எஸ் லஷ்ரி தொய்பா ஜெய்ஷி முகமது ஹிஸ்புல் முஜாஹத்தின் ஆகிய அமைப்புகள் மீது பாகிஸ்தான் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூட்டறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் பயங்கரவாதிகள் மீது விதிக்கப்படும் பொருளாதார தடைகள் எல்லை கடந்த பயங்கரவாத நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள இந்தியா அமெரிக்க அமைச்சர்கள் உறுதியேற்றுக் கொண்டனா் ஆப்கானிஸ்தான் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் தாலிபான்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது